நண்பர்கள் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி 2018 பேங்க் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யார் எலிஜிபிள், எப்போ அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன, எப்படி விண்ணப்பிப்பது, என்ன சிலபஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி, சரிங்களா, கிராஜுவேட் முடித்த அனைவருமே இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ 8000 காலியிடங்கள் அப்படிங்கிறதோ இந்தியா முழுவதுக்குமான காலியிடங்கள், தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது அதற்கான காலியிடங்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இது எல்லாமே அரசு வங்கியில் ரீஜினல் ரூரல் பேங்க்கில் வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்புகள், சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி இன்றைக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8 June 2018 ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 July 2018. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் என்னைக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 July 2018 பே பண்ணணும். எக்ஸாம் டேட் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் வந்து இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. அடுத்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 5249 வேகன்சியும், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 லெவலில் வந்து 3312 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸர் ஸ்கேலில் வந்து ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வயது வரம்புகள் இருக்குது, சரிங்களா. ஸோ மினிமம் வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 3க்கு. அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு, இதில் வந்து எபோ 18 இயர்ஸ் பிலோ 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணலாம். எப்போ அப்படின்னா நீங்கள் ஓபிசி ஆர் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் 18 to 28 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அதே போல் எஜுகேஷனல் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, சரிங்களா. பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு, சரிங்களா. ஸோ ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ், ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு இதுக்குள்ளே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ், ஸோ அது வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம கர்நாடகா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கன்னடா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது போன்ற லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்து வந்து டிசைரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத தனி வீடியோவாக பார்க்கலாம். நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பகுதிகள் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் என்ன சிலபஸ் இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 100 ரூபாயும் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 600 ரூபாயும் பே பண்ணணும், சரிங்களா. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் லிங்க் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே ஆன்லைன் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க், சரிங்களா. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லிங்க் இங்கே இருக்குது, அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான லிங்க் இருக்குது, ஸ்கேல் 2 & 3க்கான லிங்க்கும் இங்கே இருக்குது, சரிங்களா. ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பேங்க் வந்து இருக்குது, ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா பல்லவன் கிராம வங்கி சேலம் அது வந்து ஹெட் குவார்டர்ஸ், அதே போல் பாண்டியன் கிராம வங்கி விருதுநகர், சரிங்களா. இந்த இரண்டு வங்கிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இரண்டு வங்கிகளுக்கும் ஆன காலியிடங்கள் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இருந்தால் போதும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அண்ட் ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்பாங்க, சரிங்களா. ஸ்கேல் 3க்கும் அது போல தான். ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ் நீங்கள் ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 40 கேள்விகளும், நியூமெரிக்கல் அபிலிட்டியில் 40 கேள்விகளும் கேட்பாங்க, சரிங்களா. மொத்தம் 45 நிமிடங்கள் வந்து டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே இந்த 80 கேள்விகளுக்கான ஆன்சர் பண்ணும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், மேக்ஸிமம் மார்க் 80 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது, அதே போல் ஓவரால் கட் ஆஃபும் இருக்குது. செக்ஷனல் கட் ஆஃப்னால் ரீசனிங் பகுதியில் 40 கேள்விகளுக்கு மினிமம் இவ்வளவு கேள்விகள் சரியாக பண்ணியிருக்கணும், மினிமம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதே போல் நியூமெரிக்கல் அபிலிட்டியில் மினிமம் எவ்வளோ ஸ்கோர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா. லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா நியூமெரிக்கல் அபிலிட்டியில்
12 மார்க்கும் ரீசனிங்கில் 13 மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தால் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்லையும் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட் அப்படி தான் இருக்கும். ஸோ சேம் பேட்டர்ன் தான், சேம் சிலபஸ் தான், சரிங்களா? ஸோ மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனிங், நியூமரிக்கல் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, சரிங்களா? அதே போல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். மொத்தமாக ஒவ்வொரு பகுதியிலிருந்து 40 கேள்விகள், 200 கேள்விகள் டோட்டல் கொஸ்டின்ஸ். டோட்டல் மார்க்ஸ் வந்து 200, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க, காம்போசிட் டைம், சரிங்களா? ஸோ இப்போ எல்லாமே இண்டிவிஜுவல் செக்ஷனல் டைம் வந்துருச்சு, பட் இந்த எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து காம்போசிட் டைம் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இன்னும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷனில், மெயின் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் போதும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் டிஸ்கஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணும், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? எல்லா பேங்க் எக்ஸாமினேஷனுக்கும் சேம் சிலபஸ் தான். அதே போல் இந்த எக்ஸாமுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, ஸோ அப்ளிகேஷன் லிங்க் இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான லிங்க் இருக்குது. ஒருத்தரை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி, இந்த 2 வங்கிகள் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? அந்த ரீஜினல் ரூரல் பேங்க்கில். ஸோ இதற்கான வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு 63 வேகன்சியும், எஸ்டிக்கு 3 வேகன்சியும், அதே போல் ஓபிசிக்கு 76 வேகன்சி, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 124 வேகன்சி, மொத்தமாக 266 வேகன்சி. ஸோ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சி டீடைல்ஸ், சரிங்களா? அதே போல் பாண்டியன் கிராம வங்கியில் 25, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 84 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 45 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 167 வேகன்சி இருக்குது, சரிங்களா? இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய வேகன்சி டீடைல்ஸ். அதே போல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பல்லவன் கிராம வங்கியில் பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி இருக்குது, சரிங்களா? 19 வேகன்சி எஸ்சிக்கும், 7 வேகன்சி எஸ்டிக்கும், ஓபிசிக்கு 29 வேகன்சியும், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 52 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 107 வேகன்சி இருக்குது, சரிங்களா? பாண்டியன் கிராம வங்கியில் எஸ்சிக்கு 7 வேகன்சியும், எஸ்டிக்கு 4 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 வேகன்சியும், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 26 வேகன்சி, மொத்தம் 50 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது மட்டும்தான் ஆஃபீஸர் ஸ்கேலில் வரக்கூடிய வேகன்சி டீடைல்ஸ் தமிழ்நாடுக்கு, சரிங்களா? மொத்தமாக நம்ம வந்து 8000 மேற்பட்ட வேகன்சி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது இருக்கும், பட் தமிழ்நாடு அப்படிங்கன்னு பார்க்கும்போது இவ்வளோ வேகன்சி தான் இருக்குது. இதில் உங்கள் கம்யூனிட்டின்னு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த வேகன்சி தான் வரும், சரிங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். ஸோ இந்த மாவட்டங்களில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை, திண்டுக்கல், காஞ்சிபுரம், மதுரை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர். ஸோ இந்த மாவட்டங்களில் மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும், சரிங்களா? அடுத்த சில வாரங்களில் ஐபிபிஎஸ் பிஓ மற்றும் கிளர்க் மற்றும் ஆஃபீஸர் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய வெப்சைட்டோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்பிசி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் ஏஎல்பி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? அதே போல் டிஎன் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அதே போல் இப்போது நம்ம வந்து இந்த ஆர்ஆர்பி ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸுக்கான கிளாஸஸும் வந்து எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் டிஎன் போலீஸோட எஸ்ஐ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாஸஸ் என்ன, அடிஷனல் கிளாஸஸ் என்ன, அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், ஓகேங்களா? அந்த பேச்சில் ஜாயின் பண்ணவங்களுக்காக சொல்கிறேன், டிஎன் போலீஸ் எஸ்ஐயில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா? அண்ட் கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் வீடியோஸ் தான். நீங்கள் வந்து இன்டர்நெட் உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே உங்கள் இமெயிலுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வாட்ச் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலும் போதும், இல்லை விண்டோஸ் லேப்டாப் ரெண்டுமே இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு வந்து அக்சஸ் தருவாங்க. வீக்லி வந்து 5-6 கிளாஸஸ் அப்படிங்கிறது மினிமம் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அதிகமாகவும் கிளாஸஸ் வந்து கொடுக்கறதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 5-6 கிளாஸஸ் இருக்கும். அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் 45 மினிட்ஸ்லேருந்து 1.5 hours மேக்ஸிமம், ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? அது டாப்பிக்கை பொறுத்து, சரிங்களா? ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 6th. ஸோ இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எப்படி பே பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஸோ இதுக்கான ஃபார்ம் வந்து கீழே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்மில் இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணும், என்ன அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில், ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்கள், அதில் கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா?
ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களோட ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ சேம் நம்பர் தான், அதே போல் டெலிகிராம்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்படி இல்லை அது அப்படின்னா adhimanteam@gmail.com அப்படிங்கிற இமெயில் அடிக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.